வானியல் பற்றிய விஞ்ஞானம் வளர்ச்சி பெற்றிராத 7ஆம் நூற்றாண்டு கால பகுதியில் பிரபஞ்சத்தின் விரிவு பற்றி அல் குர்ஆன் இவ்வாறு குறிப்பிடுகின்றது. மேலும் வானத்தை நம் சக்திகளை கொண்டு நாம் அமைத்தோம், நிச்சயமாக நாம் பரந்த ஆற்றல் உடையோராவோம். இங்கு குறிப்பிடப்படுகின்ற சமாவ் என்ற சொல்லானது அல் குர்ஆனின் பல இடங்களில் வெளி பிரபஞ்சம் என்ற கருத்தில் பயன்படுத்தப்படுகின்றது. இவ்வசனத்திலும் குர்ஆன் அக்கருத்தில் பயன்படுத்தியுள்ளதை அவதானிக்கலாம். அதாவது பிரபஞ்சம் விரிவடைந்து செல்கின்றது எனும் கருத்தை அது முன்வைக்கின்றது. பிரபஞ்சமானது ஒரு மாறா இயல்புடையதும் அறிய முடியாத ஆரம்பத்தை கொண்டதும் ஆகும் என்பதே 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பம் வரை நிலவி வந்த ஒரே கருத்து. எனினும் நவீன தொழில்நுட்பத்தினை கொண்டு பெற்ற ஆய்வுகளினதும் அவதானங்களினதும் முடிவு பிரபஞ்சமானது தொடக்கத்தினை கொண்டதும் தொடர்ச்சியாக விரிவடைந்து கொண்டிருப்பதுமாகும் என குறிப்பிடுகின்றது. 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் ரஷ்ய பௌதீகவியலாளரான அலெக்சாந்தர் ஃப்ரைட்மேன் என்பவரும் பெல்ஜிய பிரபஞ்ச வீரராளரான ஜோர்ஜ் லெமேட் என்பவரும் பிரபஞ்சம் தொடர்ச்சியான இயக்கத்தை கொண்டுள்ளதுடன் தொடர்ந்து விரிவடைந்து கொண்டிருக்கின்றது என்பதை கோட்பாட்டு ரீதியாக முன்வைத்தார்கள். இவ்வுண்மையானது மற்றொரு அவதானிப்பு தரவு மூலம் 1929இல் நிரூபிக்கப்பட்டது. எட்வின் ஹபிள் தொலைநோக்கி ஒன்றினூடாக வானை அவதானித்த போது நட்சத்திரங்களும் பால்வெளி மண்டலமும் தொடர்ச்சியாக ஒன்றிலிருந்து ஒன்று விலகி அசைந்து கொண்டு இருக்கின்றன என்பதை கண்டுபிடித்தார். பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு அங்கமும் ஏனையவற்றிலிருந்து விலகி தொடர்ந்து அசையும் போது இயல்பாகவே பிரபஞ்சம் விரிவடைய ஆரம்பிக்கின்றது. தொடர்ந்து பல வருடங்களாக பெறப்பட்ட அவதானிப்புகளின்படி பிரபஞ்சமானது தொடர்ந்து விரிவடைகின்றது என்பது நிரூபணமாகி உள்ளது. இது பற்றி யாருமே அறிந்திராத காலத்தில்தான் அல் குர்ஆன் இவ்வுண்மையை தெளிவுபடுத்தியது.